ஜஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 24 செப்டம்பர் மாதம் 2023 ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனவரியில் மீண்டும் சீன கப்பல் வரும், பிராந்தியத்தில் தொடர் பதட்டம். இலங்கைக்கு சியான் 6 என்ற கப்பல் வருகை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு சீன கப்பல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இலங்கையை சுற்றி பூகோள பதட்டம் அதிகரித்துள்ளது. சீனாவின் சியான் 6 என்ற கப்பல் இலங்கைக்கு நேற்று வரவிருந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சீன பயணம் வரை கப்பலின் வருகையை ஒத்திவைக்க சீனா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் சீனாவின் மற்றொரு ஆய்வு கப்பலான சியான் ஹோங் 6 என்ற கப்பல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கை வரவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சியான் 6 கப்பலின் இலங்கை வருகையை அயல் நாடான இந்தியா விரும்பவில்லை. அதை உளவு கப்பல் என்று இந்தியா சித்தரித்திருந்த நிலையில் நியூயார்க்கில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை மறுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருவாரா? இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமைந்துள்ள 23 நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்து சமுத்திர டிம் அமைப்பின் தலைமை பதவியை இலங்கை வகிப்பதால் இந்த மாநாடு இலங்கையில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் சீனாவின் பிரசன்னம் அதிகரித்து வரும் பின்புலத்தில் இந்த மாநாடு இலங்கையில் நடைபெறவுள்ளது. அவர் மாநாட்டில் பங்கேற்பதை அவரது அலுவலகம் உறுதி செய்திருந்தாலும் உருவாகி வரும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு அவரது இலங்கை பயணம் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கட்சி அரசியலுக்காக தியாதீபம் திலீபனை குத்தகைக்கு எடுத்துள்ளனர், சிவிகே சிவஞானம் குற்றச்சாட்டு. திலீபனை சிலர் தமது கட்சி அரசியலுக்காக குத்தகைக்கு எடுத்து திருகோணமலையில் அடிவாங்க வைத்துள்ளமை மனவேதனை அளிப்பதாக வடமாநில சபை அவைத்தலைவர் சிவிகே சிவஞானம் கவலை தெரிவித்துள்ளார். ஜால் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 1988 ஆண்டு நல்லூரில் திலீபன் நினைவிடத்தை என்னுடைய பணத்தின் மூலம் நிர்மாணிக்க ஆரம்பித்து 1989 ஆண்டு திறந்து வைத்தேன். அப்போது இருந்த மாநகர சபை பணியாளர்கள் சரீர உதவிகளையும் இரண்டாவது அபிவிருத்தி பணிகளுக்காக கூட்டுறவு சங்கத்தின் பண உதவிகளையும் வழங்கியிருந்தனர். அதில் என்னுடைய பணத்தையும் செலவழித்தேன். தற்போது சிலர் கட்சி அரசியலுக்காக திலீபனை குத்தகைக்கெடுத்துள்ளனர். இருவருடன் திருகோணமலை பகுதியில் திலீபனை அடிவாங்க வைத்தமையை ஊடகங்கள் ஊடாக பார்த்தேன். பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை இடம்பெற்ற போராட்டம் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி அதிக எண்ணிக்கையானவர்களின் பங்களிப்புடன் இடம்பெற்றது. இதன் காரணமாக குழப்ப வந்தவர்களும் குழப்பாமல் சென்றார்கள். ஆனால் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் திலீபன் திட்டமிட்டு அடிவாங்கப்பட்ட சம்பவமாக நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் இது கட்சி அரசியலுக்காகவே தனித்து செய்யப்பட்டது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்த பாக், கடுப்பாகியது இந்தியா. ஐக்கிய நாடுகள் சபையின் 78 அமர்வில் பேசிய பாகிஸ்தான் இடைக்கால பிரதமர் காஷ்மீர் விவகாரம் குறித்து பிரச்சினை எழுப்பினார். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக முற்றிலும் பொய் பரப்புரையை பாகிஸ்தான் செய்கிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என இந்திய பிரதிநிதி குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கில் வேறு அரசாங்கமா? கேள்வி எழுப்புகிறார் தமரதனத்தே நாயக்க தேரர். புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். அந்த அமைப்பைச் சேர்ந்த திலீபனுக்கு நினைவேந்தல் நடத்துவது அரசமைப்பை மீறும் செயலாகும் என்று மிகுந்தலை ரஜமகா விகாராயதையும் விகாராதிபதி தமரதன நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசமைப்பை மீறும் வகையில் செயற்பட மாட்டேன் என உறுதி வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்கின்றனர். நிலைமை இவ்வாறு இருக்கையில் அரசமைப்பை புறந்தள்ளி விட்டு நினைவேந்தல் நடத்துகின்றனர். வடக்கில் 5 மாவட்டங்களில், கிழக்கில் 3 மாவட்டங்களும் உள்ளன. இந்த 8 மாவட்டங்களிலும் நினைவேந்தல் நடத்தப்பட்டுள்ளது. பேரணி செல்வதற்கு போலீசாரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 8 மாவட்டங்களும் தனியான போலீஸ் மா அதிபர் கூறியதா, அங்கு வேறு ஜனாதிபதி ஒருவர் இருக்கின்றார் என்றே என்ன தோன்றுகிறது என்றார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, சனல்போ கயிற்றில் தொங்கி மரண கயிறாக மாற்றாதீர் கூறுகிறார் கம்மன்பில. ஈஸ்டர் தாக்குதலில் சர்வதேச விசாரணை கோருவோர்
இந்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்காவின் எஃபிஐ அமைப்பு, ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் அமைப்பு உள்ளிட்டவை இங்கே வந்து விசாரணை நடத்தி முன்வைத்த அறிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? சனல்போ கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தால் அது மரணக்கயிறாக மாறலாம். இவ்வாறு ஈசன் நாயுடு குண்டு தாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மேற்குலக நாடுகளில் இருந்து கொண்டு இங்கே பிரிவினைவாதத்துக்கு முயல்பவர்களுக்கு நாம் இடமளித்துவிடக்கூடாது. ஈசன் நாயுடு தாக்குதலின் இரத்தம் மற்றும் கண்ணீரை அரசியல் லாபத்துக்காக மாற்றுவதற்கு கீழ்த்தரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. 2001 2004 மற்றும் 2015 காலத்தை போன்றும் புலனாய்வுத்துறையை வீழ்ச்சியடைய செய்து இராணுவத்தினரை பலவீனமாக்கி மீண்டும் நாட்டை இரத்த வெள்ளத்துக்குள் தள்ளும் முயற்சிகளுக்கு இடமளிக்க முடியாது. ஈசன் நாயுடு தாக்குதல் தொடர்பில் அமெரிக்காவின் எஃபிஐ அமைப்பு, ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் என்பவை இங்கே வந்து விசாரணை நடத்தி அறிக்கையை முன்வைத்துள்ளனர். சர்வதேச விசாரணை கோருபவர்கள் ஏன் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் வந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழர் தாயகம் எங்கும் உணர்வுபூர்வமாக திலீபனுக்கு அஞ்சலி, பல இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள், உணர்வுபூர்வமாக பொதுமக்கள் பலர் பங்கேற்பு, பாதுகாப்பு கொடிபுடிகளும் தாராளம். தியாதிபம் திலீபன் இந்திய அமைதிப்படையினரிடம் 1987 செப்டம்பர் 15 தேதி 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அறப்போராட்டத்தின் வழியில் நீரும் அறந்தா உண்ணாவிரதம் இருந்து அக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சமயத்திலும் உறுதியுடன் அந்த உண்ணாவிரதத்தில் 1987 செப்டம்பர் 26 தேதி சனிக்கிழமை காலை 10:48 உயிர் துறந்தார். இவரை இந்திய அரசு இறக்கவிட்டது. தியாதீபம் திலீபன் நினைவாக தமிழர் தாயத்தில் பல இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. இதில் பொதுமக்கள் பலர் உணர்வுபூர்வமாக பங்கேற்றனர். நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு தரப்பினரின் கடுபிடிகளும் தாராளமாக காணப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் சமாதானத்தில் அமெரிக்கா தொடர்ந்தும் நம்பிக்கை, அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவிப்பு. இலங்கையின் சமாதானம் தொடர்பில் அமெரிக்கா தொடர்ந்து நம்பிக்கை கொண்டுள்ளது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். சர்வதேச சமாதான தினத்தை முன்னிட்டு மகரகம இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கருத்து சுதந்திரத்தை அர்ப்பணித்துவிட்டு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடாது. சமாதானத்தை பல்வேறு வழிகளில் அடைய முடியும் என நம்புகின்றோம். பொருளாதார அபிவிருத்திக்கான சந்தர்ப்பத்துக்காக சமூகங்கள் ஐக்கியமாக செயற்படுவது அப்படியான வழிகளில் ஒன்று. இலங்கையின் இளைஞர்களை அங்கீகரித்து நாட்டின் எதிர்காலத்துக்கு வலுவூட்டுவதற்காக நாங்கள் உங்களை ஊக்குவிப்போம் என நாட்டின் தலைவர்களுக்கு நான் கூறுகின்றேன். நாம் அனைவரும் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். பொருளாதாரம், அரசியல் ஸ்திரத்தன்மை, புதிய உற்பத்திகளை கட்டியெழுப்பது மாத்திரமன்றி ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளோம். ஊழலுக்கு எதிராக படிப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துவோம். ஸ்திரத்தன்மை என்பது கருத்து சுதந்திரத்தை விட்டு கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றல்ல. அமைதியான முறையில் எதிர்ப்பு வெளியிடுவது, கலைப்படைப்புகள் மூலமாக கருத்து கூறுவது அல்லது சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிடும் சுதந்திரம் இருக்க வேண்டும். சமாதானம் தொடர்பில் தொடர்ந்தும் நம்பிக்கை கொண்டுள்ள அமெரிக்கா, இலங்கையின் எதிர்காலம், சமாதானம் மற்றும் ஐக்கியத்திற்காக உங்களுடன் இணைந்து செயற்படும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு வழங்குகின்றேன் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சாதாரண தர பரீட்சை 1.5 தாமதமாகும், கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவிப்பு. கல்வி பொருளாதார சாதாரண தர பரீட்சை குறைந்தது 1.5 தாமதமாகும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். ஹோமாகம பிடிவன பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக நவம்பர் 1 நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சையும் பிற்போடப்பட்டுள்ளதாக அவர் பாராளுமன்றத்தில் வைத்து குறிப்பிட்டிருந்தார். எனவே கல்வி பொருளாதார உயர்தர பயிற்சியை நடத்தப்படும் புதிய தேதி அடுத்த வாரம் பயிற்சிகள் ஆணையாளர் அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இனவாதத்தை கையில் எடுத்து இனி ஆட்சியை பிடிக்க முடியாது, ரணில் திட்டவட்டம். இலங்கையில் இனிமேல் வரும் இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சியை தக்க வைக்கவோ அல்லது ஆட்சியை பிடிக்கவோ முடியாது, ஏனெனில் மக்கள் அனைவரும் வெளிப்படைந்து விட்டார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78 கூட்டத்தொடரில் பங்கு பெற்ற நியூயார்க் சென்ற ஜனாதிபதி அங்கு சர்வதேச ஊடகமுன்னிடம் இலங்கையின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
இலங்கை மக்கள் ஜனநாயக அரசியலில் மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றம் இறுதியில் ஏற்பட்டது. ஜனாதிபதி பதவியையும் நான் ஏற்க வேண்டி வந்தது. நாட்டில் பெரும் அரசியல் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்றேன். சவால்களை முறியடித்து தடைகளை தாண்டி நாட்டை முன்னோக்கி நகர்த்துகின்றேன். இதற்கு நாட்டு மக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கின்றன. பல வெளிநாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நிறுவனங்களும் இலங்கை மீண்டுள்ள உதவிகளை வழங்கின, இப்போதும் வழங்கி கொண்டிருக்கின்றன. எனது பதவிக்காலத்தில் தேசிய பிரச்சனைகளுக்கு இயன்றளவு படிப்படியாக தீர்வுகளை கண்டு வருகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரிப்பை பதிவு செய்து வருகின்றது. இதன்படி WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 90.03 அமெரிக்க டாலராக பதிவியாகியுள்ளது. எனினும் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சிறிய அளவான வீழ்ச்சியை பதிவு செய்து 93.27 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அத்துடன் இயற்கை எரிவாயு பீப்பாய் ஒன்றின் விலையும் அதிகரிப்பை பதிவு செய்து 2.63 அமெரிக்க டாலராக நிலவுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகளில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சமூக ஊடகங்களை அடக்க முற்பட்டால் ஆட்சியை கவிழ்க்கும் போராட்டம் வெடிக்கும், சஜித் பிரேமதாச எச்சரிக்கை. சமூக ஊடகங்களை அடக்க முயற்சித்தால் அடுத்த போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். தேவி நுவர மீன்பிடி துறைமுகத்துக்கு நேற்று விஜயம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஊடகங்களுக்கு கருத்தரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய அரசாங்கம் எல்லா சந்தர்ப்பத்திலும் மக்களின் சுதந்திரத்தை இல்லாதொழிக்க முயற்சிக்கின்றது. அதன் புதிய போக்கே சமூக ஊடக வலையமைப்புகளை கட்டுப்படுத்துவதும் சீர்குலைப்பதும் தடுப்பதுமாகும். அந்த நோக்கத்திற்காக நிகழ்நிலை காப்பு என்ற வார்த்தை முன்வைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் உரிமை அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு ஊடகங்களை ஒடுக்கும் செயற்பாட்டுக்கான முனைப்பு நடைபெறுகின்றது. அரசாங்கத்தின் இந்த ஊடக அடக்குமுறையானது பயங்கரவாதம் என்பதால் அதற்கு இடம் கொடுக்கப் போவதில்லை. இந்த ஊடக ஒடுக்குமுறைக்கும் சமூக ஊடகங்களின் கட்டுப்பாட்டிற்கும் எதிராக மக்களுடன் வீதியில் இறங்கி போராடுவோம். சமூக ஊடகங்களின் நிகழ்ச்சியினர்களை ஜனாதிபதி மற்றும் நாட்டின் அரசாங்கத்தின் கைகளில் எடுக்கப்படும் இந்த முயற்சிகளில் இன்னொரு போராட்டம் உருவாகும். இதன் மூலம் பெரிய பதவிக்கதிரை கூட விளக்கப்படலாம். இனி மேலும் மக்களிடமிருந்து மறைந்திருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, IMF 2வது கடந்தவணை வழங்கும் தேதி அறிவிப்பு. சர்வதேச நாணயத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி நிதியமைச்சராக கைச்சாத்திடவுள்ளார். இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் சர்வதேச நாணயத்தின் 2வது கடந்தவணை இலங்கைக்கு வழங்கப்படும் என சர்வதேச நாணயம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணயத்தின் தலைவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல் தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில், இந்த கலந்துரையாடல்களில் ஜனாதிபதியின் பிரதானியாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாகர் ரத்நாயக கலந்து கொண்டுள்ளார். அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் இலக்குகள் இன்னும் எட்டப்படவில்லை என சர்வதேச நாணயத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வேலை திட்டத்தின் முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்கும் என சாகர் ரத்நாயக வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியின் ஐநா உரை பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் நகைப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய நாடுகள் சபையில் ஆற்றிய உரையை சிலர் சிலாய்த்து பேசுகின்றனர். நாடு வங்குரோத்தான நிலையில் பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்களை அமெரிக்கா அழைத்துச் செல்ல வேண்டுமா என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜால் ஊடகமயத்தில் நேற்று சனிக்கிழமை அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் பேசுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்து பேசியுள்ளார். அவர் மேலும் பேசுகையில், நாடு பொருளாதார ரீதியாக திவாலாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலக நாடுகளிடமும் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமும் நிதி கேட்டு நிற்கின்றார். இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி சீலத்தில் பால் கலக்காத தேநீர் கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் நிலைமை அவ்வளவு தூரம் முடங்கி போயிருக்கும் சூழ்நிலையில் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து எவ்வித பிரயோசனமும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து செல்லத்தான் வேண்டுமா என்ற கேள்வி எழுகின்றது.
வருகின்றது. ஜனாதிபதியால் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அமெரிக்காவை சுற்றி பார்க்க தண்ணீராக பணம் செலவிடுகின்றனர். நாட்டில் 35 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு போசாக்கான உணவு இல்லை என ஐநா முகவரமைப்பு ஒன்று கூறுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றும் வகையில் கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். பேச்சு பெல்லக்கு தம்பி கால்நடை என்ற முதுமொழிக்கமைய ஜனாதிபதி ஐநாவில் பிரமாதமான பேச்சு பேசினாலும் அவர் நாட்டின் நிலைமைகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என கோருகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சில குழுக்கள் நாட்டிற்குள் அரசியல் பிரச்சனைகளை தோற்றுவிக்க முயற்சி, சமன் ரத்னப்பிரிய குற்றச்சாட்டு. குருந்தி விகாரை மற்றும் திலீபனை நேவேந்தல் அனுஷ்டிப்பு உள்ளிட்ட சம்பவங்களின் மூலம் சில குழுக்கள் நாட்டிற்குள் அரசியல் பிரச்சனைகளை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்க தொடர்பாளர் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் சிவில் அமைப்புகள் கொழும்பில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் கலந்து கொண்டு பேசுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குழல் பத்திரிகைகளில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.